நானே படிப்பேன், நானே எழுதுவேன். நீங்களே இந்த வார்த்தைகளை சொற்களை படிக்கணும், படித்து காட்டணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த வார்த்தைகளை படித்து காட்டுறேன். பிறகு உங்கள் ஆசிரியர் ஒலி இல்லாமல் இது ஒரு முறை உங்களுக்கு ஒளிபரப்புவார். அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொருத்தராக படித்து காட்டணும். சரிங்களா? நா இல் நாள். வா இ வாய். மா இன் மான். வணக்கம் வணக்கம். வயிற்றில் வற்றல். பலா பலா. மயிக்கில் மக்கள். மணயில் மணல். வயில் வயல். கயிப்பயில் கப்பல். தாழிப்பாயில் தாழ்பால். பயின்டயிம் பண்டம். மயித்தலயிம் மத்தளம். காலாயின் காலான். காலாயின் காலான். பாயிர் பார் காலான் பார். வயின்னஇப்பஇட்டயிம் வண்ணப்பட்டம். உங்கள் ஆசிரியர் இதை மீண்டும் பின்னோக்கி ஒளிபரப்புவாரு. அதை பார்த்து ஒவ்வொருத்தராக நீங்கள் படித்து காட்டுங்க. அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். இந்த செயல்பாட்டில் எழுத்துக்களை இணைத்து நீங்கள் சொல்ல உருவாக்கணும். எப்படின்னா, இங்கே ப இல் அப்படின்னு இருக்குது, அது ரெண்டுமே சேர்ந்து இங்கே பல் அப்படின்னு என்ற ஒரு வார்த்தையாக வருது. அதுபோல் இங்கே இருக்க எழுத்தையும் இங்கே இருக்க எழுத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு கட்டத்தில் நீங்கள் எழுதணும். அதுபோலவே எல்லா கட்டத்தையும் நீங்கள் நிரப்பி வைக்கணும். இதில் ரெண்டு எழுத்து சொற்கள், இதில் மூன்று எழுத்து சொற்கள் இருக்குது. தா ய இம் தாயம். அதுபோல் கா ய இம் சே பிரிச்சு எப்படி இருக்கும், கா ய இம் அப்படின்னு நீங்கள் மூணு எழுத்து எழுதணும். இது போல் இந்த செயல்பாட்டை செய்யுங்க. எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து வார்த்தைகளை உண்டாக்கிட்டீங்களா? தேவையான கட்டத்தில் நிரப்பிட்டீங்களா? சரி, உங்களோட விடைகள் சரியான்னு பார்க்கலாம். க இல் கல். பா இல் பால். வா இல் வால். கா ய இம் காயம். சா ய இம் சாயம். மா ய இம் மாயம். தா இ தாய். கா இ காய். பா இ பாய்.